அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து வெல்கம் டு ரொம்ப ஈஸி நான் உங்கள் முகமது ரியாஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த சேனல் லோகோ ரொம்ப ஈஸி என்னோடய சேனலுக்காக நான் எப்படி செஞ்சேன் என்னுடைய மொபைல் ஃபோனில் பிக்சல் லேப் அப்படிங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி நான் செஞ்சது எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க பிக்சல் லேபோட இன்டர்ஃபேஸ்க்கு வந்துவிட்டோம் இதில் இந்த நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டு தேவையில்லை இதை டெலீட் பண்ணிடலாம் இதை டெலிட் டிஃபால்ட்டாக வந்து அது இமேஜ் சைஸ் வந்து தௌசண்ட் டூ எயிட்டி இருக்கும் நமக்கு வந்து கூகுளுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் தான் வேணும் எயிட் ஹண்ட்ரட் இன்ட்டு எயிட் ஹண்ட்ரட் வேணும் இதையும் கிளிக் பண்ணி எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்டேன் ஓகே கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு இங்கே போய்ட்டு இதை டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிக்கிறேன் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு லோகோ வீடியோக்குள்ளே வைக்கிறதுக்கும் வேணும் அதே மாதிரி இன்னொரு லோகோ வந்து சேனல் லோகோவை வைக்கிறதுக்கு பேக்ரவுண்டோட வேணும் அதனால் நான் ஒரு பேக்ரவுண்டை வச்சுக்கிறேன் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த பேக்ரவுண்டை டெலிட் பண்ணிட்டோம்னா டிரான்ஸ்பெரண்ட் லோகோ கிடச்சிக்கும் பிஎன்ஜியாக அதை வந்து வீடியோஸ்லெல்லாம் இம்மா வச்சுக்கலாம் இந்த ப்ளஸ்ஸை க்ளிக் பண்ணி சேப்ஸ் கிளிக் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துருச்சு இந்த பாக்ஸை பெருசு பண்ணி ஃபிட் பண்ணிட்டேன் ஃபில் கலரில் இந்த ப்ளூ கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓகே நெக்ஸ்ட்டு திருப்பி ஒரு ப்ளஸ் கொடுத்து ஷேப்ஸு இங்கே போய் ஷேப்ஸு மாற்றுறேன் ரவுண்டு மாற்றிக்கிட்டேன் ரவுண்டை மாற்றி ரவுண்டை பெருசு பண்ணிக்கிட்டேன் ஒப்பாசிட்டி நல் பண்ணிவிட்டு இங்கே போய் ஸ்ட்ரோக் டொண்ட்டி வச்சுக்கிறேன் ஸ்ட்ரோக்கில் டொண்ட்டி வச்சுட்டேன் ஓகே இதை போய் சென்ட்ரு அலைன் பண்ணிக்கிறேன் ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன்னா ரெண்டு பக்கமும் சென்டர் ஓகே திருப்ப மேலே போய் காப்பி இதை சிரிஸ் பண்ணுறேன் இங்கே கொண்டு வந்து இதையும் வந்து சென்டர் பண்ணிட்டேன் ஓகே இப்போது இந்த லேயர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுறேன் இதையும் இதையும் செலக்ட் பண்ணி வெல்டு பண்ணிடுறேன் மெர்ஜ் பண்ணவான்னு கேட்குது ஆமாம் ஓகேன்னு கொடுத்துட்டேன் மெர்ஜ் ஆகிடுச்சி இதை தூக்கி விடலாம் இப்போ பாருங்கள் இது ரெண்டு ஒன்றாகிடுச்சி திருப்பியும் இதை சென்டர் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன் டெக்ஸ்ட்டு இங்கே டெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து இதை டபுள் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் டெக்ஸ்ட் இங்கே இதாயிடும் செலக்ட் ஆல் கேப்ஸ்லாக் ஆர் ஓஎம்பிஏ ரொம்ப y e c எயிட் எயிட்டுங்கிறது கீழே வந்து உங்களுக்கு இதாட்ட வரும் அதுக்காக போடுறது எயிட்டு இந்த என்ன ஃபாண்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது எப்படி இதை வந்து பிக்சல் ஆப் கொண்டு வர்றதுங்கிறதையும் டீட்டெயிலையும் சொல்கிறேன் இப்போ டெக்ஸ்ட் ஃபாண்ட்டுக்கு போயிட்டேன் ஃபாண்ட்டில் போய் ஃபாண்ட் இது வந்து டிஃபால்ட்டாக வந்து பிக்சல் லேப்பில் இருக்கக்கூடிய ஃபாண்ட்டு நான் வேறு ஒரு ஸ்டா ஸ்டைல் ஃபாண்ட்டு என்னோட ஃபோ ஒரு ஸ்டைல் ஃபாண்ட்டு இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது பார்த்திங்களா இது இந்த ஃபாண்ட்டு எப்படி யூஸ் பண்ணதுன்னு இப்போ நான் காமிக்கிறேன் இந்த ஃபாண்ட்டுக்கு பேர் க்ரிங்கீஸ் கிரிங்கீஸ் ரெகுலர் டா ஃபாண்ட் டாட் காமில் இருந்து நான் டவுன்லோட் பண்ணேன் இது எப்படி உள்ளே கொண்டு வரதுங்கிறதையும் அடுத்து சொல்கிறேன் ஓகே கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு இதை நல்லா இந்த ரவுண்டு சைஸுக்கு பெருசு பண்ணிட்டேன் பெருசு பண்ணிவிட்டு லேசாக இங்கே பிடிச்சி திருப்பிக்கிட்டேன் இப்போ இந்த ஃபாண்ட்டை ஒரு காப்பி எடுத்துக்கிறேன் நமக்கு தேவை இருக்குது காப்பி எடுத்துக்கிட்டேன் இந்த ஃபாண்ட்டோட கலரை ஒயிட் ஃபில் பண்ணிக்கிறேன் ஒயிட்டு அவுட்லைனையும் இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக்கு கொடுத்து ஸ்ட்ரோக்கு என்னேபிள் கொடுக்குறேன் என்னேபிள் கொடுத்துட்டு ஒயிட் கொடுத்துட்டேன் ஸ்ட்ரோக்கோட பாயிண்ட் ஃபிஃப்டீன் இருக்குது தேர்ட்டி கொடுத்துட்டேன் தேர்ட்டி கொடுத்துட்டு ஓகே பண்ணிவிட்டேன் இப்போது இதை இந்த ரெண்டோடு சேர்த்து மெர்ஜ் பண்ண போகிறேன் அதுக்கு இதை செலக்ட் பண்ணி இதையும் இதையும் மெர்ஜ் பண்ணுறேன் ஓகேவான்னு கேட்குது ஓகே மெர்ஜின்னு கொடுத்துட்டேன் இப்போ இது மெர்ஜ் ஆகிருச்சு இங்கே போயிட்டு ஃபில்லில் வந்து எரேஸ் கலர் கொடுத்துட்டேன்னா அந்த ஒயிட் வந்து எரேஸ் ஆயிரும் இந்த கலர் எரேஸ் ஆயிடுச்சு அந்த இடத்துல உங்களுக்கு கேப் ஆயிடுச்சு அந்த இடத்துக்கு இந்த ஈஸியை கொண்டு வந்து வைக்க போகிறேன் ரிலேட்டிவ் பொசிஷன் அந்த இடத்துக்கு லேயரை இதைத்துக்கு மேலே வச்சுக்கிறேன் இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அஜ்ஜஸ்ட் பண்ணி வச்சு அடுத்ததை திருப்பியும் டெக்ஸ்ட்டு செலக்டால் கேபிட்டல் ஒய் ஓயு யூடியூப் ஓகே ஓகே இதோடய ஃபாண்ட்டு சைஸை சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஒன்று இருக்குது வச்சுக்கிட்டேன் போல்டு பண்ணிட்டேன் ஃபாண்ட்டில் போயிட்டு கொஞ்சம் போல்டான இந்த ஃபாண்ட்டு கொடுத்துக்கிட்டேன் லைன் ஸ்பேசிங்கில் பத்து கொடுத்து ஓகே பண்ணிட்டேன் கலரில் கலரை செலக்ட் பண்ணி அதே பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன் பிளாக் கலர் கொடுத்து ஓகே பண்ணிவிட்டு நீங்கள் வச்சு லேசாக திருப்பி இருக்கிறேன் லேசாக திருப்பிக்கிட்டு இதே ஃபாண்ட்டு இதே சைஸ்க்கு எல்லாமே இன்னொன்று வேண்டியது இருக்குது அதனால் யூ இதை இங்கே வச்சிடுறேன் இங்கே இப்படி வச்சுட்டு கருசை செலக்ட் பண்ணி இப்படி வளைச்சி வச்சுருங்க அவ்வளோதான் இதை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு டொட்டோரியல்ஸ் இங்கே வந்துச்சு டொட்டோரியல்ஸ் ஓகே பண்ணி டன் கொடுத்துட்டேன் இங்கேயும் ஓகே கொடுத்துட்டேன் இங்கே போய் இதை வந்து ஆப்போசிட் சைடு வளைச்சிக்கலாம் மைனஸில் வளைங்க மைனஸில் வளைச்சி மைனஸ் ஃபிஃப்டியில் வச்சு மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ்டியில் வச்சு ஓகே பண்ணிட்டேன் இனி லேயர்ஸில் போய் இது எல்லாத்தையும் ஒன்றா பிளண்ட் பண்ணிக்கலாம் இங்கே அது க்ளிக் இங்கே கிளிக் பண்ணுறேன் டூட்டோரியல்ஸ் யூடியூப் ரொம்ப ஈஸி இது எல்லாத்தையுமே மெர்ஜி ஓகே கொடுத்துருங்க மெரிஜ் ஆகிடும் மெரிச்சு கொடுத்துட்டேன் இதை எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இங்கே போய் இதை வந்து சென்டராக இருக்குதான் சென்டரில் வச்சுக்கோங்க சென்டராக தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு இந்த டெக்ஸ்டர் இந்த டெக்ஸ்டர் கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ணி இந்த டெக்ஸ்டர் இந்த கலர் செலக்ட் பண்ணிவிட்டேன் ஓப் ஓப்பன் கொடுத்துட்டேன் இந்த கலர் அப்படி கோல்டு கலராக உள்ளே வந்துருச்சு இங்கே இதை ஒன்றுமே செய்ய வேண்டியதில் அப்படியே ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு கீழே வாங்க ஷேடோஸ் ஷேடோவை பில் பண்ணிக்கிங்க இந்த ஷேடோவை மை அஞ்சு வச்சுக்கிறேன் இது ஆஃப்செட் ஜி எக்ஸ் ஜீரோலேயே இருக்கட்டும் ஆஃப்செட் ஒய்யை பத்து வச்சுக்கிறேங்க பதினொன்று ஒம்பதுக்கு அடுத்து பதினொன்று தான் வருது பதினொன்று வச்சுட்டேன் வச்சுட்டு ஓகே திருப்பியும் எம்போஸ் செலக்ட் பண்ணுறேன் என்ன பில் கொடுக்குறேன் ஓகே கொடுத்துட்டேன் இவ்வளோ தாங்க இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன் சேவஸ் ப்ராஜெக்ட் கேப்ஸ்லாக் ஆன் பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸி கேப்ஸ்லாக் லோகோ ரொம்ப ஈஸி லோகோ அப்படின்னு சொல்லி டன் கொடுத்துட்டு பேக் வந்துடுறேன் ரொம்ப ஈஸி லோகோ ஓகே கொடுத்துட்டேன் இதை இந்த ப்ளூ கலர் இதோட இதை ஒரு சேவஸ் இமேஜின்னு கொடுத்து சேவ் டுக் வாலரி இது வந்து யூடியூப் சேனலுக்கு லோகோவாக இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன் அதே மாதிரி அடுத்தது